ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஃபெதர் ஜோன். ஆல்ரெடி வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, எந்த அளவுக்கு இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னாக்கா, சிங்கிள்ஸ் ஸ்போர்ட், அதாவது சிங்கிள்ஸ் விளையாடும் போது அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது எங்கள் ஷட்டில் விழுந்த அவுட்டு, ரைட்டு, பாயிண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின வீடியோஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ டு அவர் வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இது வந்து ஃபுல் கோர்ட். இது ஆக்சுவலாக டபுள்ஸ்க்கு ஃபுல்லாக கன்சிடர் பண்ணுவோம். இப்போ இதில் என்ன அப்படின்னா, சிங்கிள்ஸ் விளையாடும் போது நம்ம எந்த கோர்ட்டை கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி மட்டும் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்துட்டோம்னா, இப்போ இந்த சைட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, சைட் பாக்ஸில் நம்ம அவுட்டர் லைனை நம்ம கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. இன்னரில் இருக்கு இல்லையா ஒரு லைன், இந்த லைனை மட்டும் ஃபுல் ஸ்ட்ரைட்டுக்கு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைனில் இருக்கும், இந்த ரெண்டு லைன்லையுமே அவுட்டர் லைனை கன்சிடர் பண்ண தேவையில்லை, இன்னரில் இருக்க லைனை மட்டும் கன்சிடர் பண்ணி, அதாவது ஃபுல் லென்த்துக்குமே கன்சிடர் பண்ணிப்போம். ரெண்டு, அதாவது சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, ரெண்டு சைடில் இருக்க அவுட்டர் லைனை நம்ம கன்சிடர் பண்ணவே தேவையில்லை, இன்னர் லைனை மட்டும் கன்சிடர் பண்ணிப்போம். இதுதான் சிங்கிள்ஸ்க்கு. ஓகே, இப்போ சிங்கிள்ஸ் கோர்ட்டை நம்ம என்னென்ன புரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இப்போது சில பேருக்கு டவுட் என்ன அப்படின்னா, சர்வீஸ் பண்ணுறோம் இல்லை ரேலி ஆடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது ஷெட்டில் வந்து லைனில் ட்ராப் ஆனிச்சு அப்படின்னாக்க, லைனில் விழுந்துச்சுன்னா அது அவுட்டா ரைட்டா அப்படின்னு கேட்குறாங்க. எப்போதுமே இன்னர் லைன் அவுட்டர் லைன்லாம் கிடையாது, லைனில் ஷெட்டில் டச் ஆனிச்சு அப்படின்னாலே அந்த ஷெட்டில் ரைட், சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு பெரிய டவுட் எல்லாருக்குமே இருக்கும், பின்னாடி ஒரு பாக்ஸ் இருக்கு, இந்த பாக்ஸ் என்ன கன்சிடர், இப்போ இதில் வந்து சர்வீஸ் விழுந்து அவுட்டா ரைட்டா. சிங்கிள்ஸை பொறுத்தளவில் எதுவுமே நம்ம டவுட் வச்சுக்கவே வேணாம், சர்வீஸ் இந்த எந்த பாக்ஸ், இந்த பின்னாடி பாக்ஸில் விழுந்தா ஷெட்டில் ரைட். ஸோ சர்வீஸ்க்கு இந்த பாக்ஸை நம்ம கன்சிடர் பண்ண, அதாவது நம்ம சிங்கிள்ஸ் விளையாடும் போது இந்த பேக் பாக்ஸை நம்ம கன்சிடர் பண்ணவே தேவையில்லை, சரிங்களா. அதே போல் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் போடும்போது அந்த சர்வீஸ் வந்துட்டு இந்த லைனை வந்து சர்வீஸ் லைன் சொல்லுவோம், இந்த சர்வீஸ் லைனுக்கும் பிஃபோராக முன்னாடியே அந்த ஷெட்டில் ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னா அது அவுட்டு. அதே போல் அந்த ஷெட்டில் வந்துட்டு ஆன் தி லைன் விழுந்துச்சு அப்படின்னாலே அந்த ஷெட்டில் ரைட். ஓகே, இப்போ இதில் வந்து இப்போ சர்வீஸ், அதாவது நம்ம எந்த சர்வீஸ், அதாவது சிங்கிள்ஸோட கோர்ட் மெஷர்மெண்ட் தெரிஞ்சிட்டோம், அண்ட் தென் ஷெட்டில் லைனில் விழுந்துச்சுன்னா அவுட்டா ரைட்டா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அதை விட மெயின் திங், இப்போ உள்ளே வந்துட்டோம், சில பேருக்கு உள்ளே போனதும் சர்வீஸை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஆட் நம்பர்ஸ் எந்த சைடு, ஈவன் நம்பர்ஸ் எந்த சைடு அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே நிறைய இருக்குது. ஸோ சிம்பிளாக என்னென்னா, நம்ம கோர்ட்டுக்குள்ள இன்சைடு, அதாவது கோர்ட்டில் என்ட்ரு ஆனதுமே சென்டர் ஆஃப் லைனில் வந்து நின்றுட்டு நெட்டை ஃபேஸ் பண்ணி, அதாவது ஆப்போனண்ட்டை ஃபேஸ் பண்ணி நின்றுட்டு நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா, எப்போதுமே நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஈவன் நம்பர்ஸ், நம்ம லவ் ஆல் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், 2, 4, 8, 6 எல்லா நம்பருமே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு. அண்ட் தென் இப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னாக்க ஆட் நம்பர்ஸ், அதாவது 1, 3, 5, 7 எல்லா நம்பர்ஸும் இந்த சைடு. இப்போ நம்ம சர்வீஸ் போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சர்வீஸ் போடுறேன், சர்வீஸில் ஃபஸ்ட்டு சர்வீஸ்லேயே பாயிண்ட் எடுத்துட்டேன் அப்படின்னா நான் கண்டினியூஸ் சர்வீஸ், நான் அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுறது 1. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்டார்ட் பண்ணுறோம், மறுபடியும் பாயிண்ட் எடுத்துட்டேன் அப்படின்னா அடுத்தது 2, நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான், இது சிம்பிளாக நம்ம வந்துட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, உள்ளே வந்ததுமே நம்ம கோர்ட்டை ஆப்போனண்ட ஃபேஸ் பண்ணி நிற்கிறோம், நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் லவ்வால் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு 1, 3, 5, 7 எல்லா, அதாவது ஆட் நம்பர்ஸ் எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்த வீடியோஸ் வந்து பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது சிங்கிள்ஸ் விளையாடும் போது பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பற்றின வீடியோஸ் நம்ம பார்த்தோம். இதில் வந்துட்டு சர்வீஸ் போடும்போது எந்த சைடில் ஸ்டார்ட் பண்ணணும், இப்போ சர்வீஸ் லைனில் விழுந்துச்சுன்னா அவுட்டா ரைட்டா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். அண்ட் தென் கோர்ட்டோட மெஷர்மெண்ட்டையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, பை பாய்.